1986 ஆண்டு ஜனவரி மாசம் 28 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா என்கிற மாகாணத்தில் உள்ள கெனடி ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து சேலஞ்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலம் ஸ்பேஸ் ஷட்டில் சுமார் 7 க்ரூ மெம்பர்ஸ் 7 விண்வெளி வீரர்களோட பயணிக்க இருந்தது. ஜனவரி மாசம் 27 ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் ராஜர் பாய்ஸ்லி என்று சொல்லக்கூடியவர் சக விஞ்ஞானிகளை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்கு புளோரிடால பயங்கரமான குளிர் நிலவுவதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறதுனால நாளைக்கு ஏவ வேண்டிய இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஏவ வேண்டாம், கால சூழ்நிலைகள் சாதகமாய் மாறினதற்கு பின்பாக நாம ஸ்பேஸ் ஷட்டில் என்ன செய்யலாம், விண்வெளிக்கு அனுப்பலாம். ஏன்னா அதில் 7 ஆராய்ச்சியாளர்கள் பயணிக்க போகிறார்கள். ஆனால் சக விண்வெளி வீரர்கள் இவ்வளவு ஆராய்ச்சி செய்து இவ்வளவு தொழில்நுட்பங்களோட இந்த சேலஞ்சரை நம்ம மேல அனுப்புவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இந்த குளிர் ஒன்றும் என்ன செய்து விட போகிறது இல்ல, இந்த ஸ்பேஸ் ஷட்டிலை பாதிக்க போகிறது இல்லை என்று சொல்லி ராஜர் பாய்ஸ்லே என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானியினுடைய அந்த ஆலோசனையை அல்ல தட்டி அடுத்த நாள் ஜனவரி 22, 1986 அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஏவப்பட்ட 73rd நொடியில 73rd நொடியில 73rd செகண்ட்ல வெடித்து சிதறி அதில் இருந்த 7 க்ரூ மெம்பர்ஸும் 7 விண்வெளி வீரர்களும் மரித்து போனார்கள் என்பது வரலாறு. பிரியமான தேவண்டி பிள்ளைகளே, தேவன் பல விதங்களிலே நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று நம்முடைய காதுகளுக்கு பின்பாக பேசுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் நம் வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுக்கும் பொழுது எடுக்க முன்வரும் பொழுது அதை தடுப்பதற்கு அவர் என்னவா இருக்கிறாரு, போதுமானவரா இருக்கிறார். ஆனாலும் இந்த சக விஞ்ஞானிகளை போல யாரோ மூலமாகவோ அல்லது வேத வசனத்தின் மூலமாகவோ ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் சொல்லுகிற வார்த்தையை அசட்டையாக எண்ணினதனுடைய விளைவாக மரித்து போனார்.